ஒக்கூரில் செல்போன் டவர் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே ஒக்கூரில் செல்போன் டவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரிய நகரங்களில் ஆவுடையார் கோவிலும் ஒன்றாகும். இந்த ஆவுடையார் கோவில் அருகே ஒக்கூர் கிராமம் உள்ளது. இந்த ஒக்கூர் கிராமத்தை சுற்றி நிறைய குக்கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் அரசு செல்போன் டவர்களும் தனியார் செல்போன் டவர்களும் அப்பகுதியில் நிறுவாமல் உள்ளதால் அந்த ஊரில் வசிக்கும் 5000-க்கும் மேற்பட்டோர் செல்போன்களை பயன்படுத்த முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார்கள். வாட்ஸ்அப் பயன்படுத்தவும் பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிவோர் தங்களுக்கு வரக்கூடிய தகவல்களை டவுன்லோடு செய்ய முடியாமலும் அப்லோடு செய்ய முடியாமலும் சிரமப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது அரசு பள்ளி, தனியார் பள்ளி, கல்லூரிகள் உட்பட அனைத்திலும் தற்பொழுது தேர்வு காலமாக இருப்பதால் தேர்வு நேரத்தில் செல்போன் பயன்படுத்த முடியாமல் சிரமப்படுகின்றனர். தற்பொழுது நவீன தமிழகம், அறிவியல் கண்டுபிடிப்பு என்று அனைவரும் மார்தட்டிக் கொள்ளும் நிலையில் ஆவுடையார் கோவில் அருகே ஒக்கூர் கிராமத்தில் தற்பொழுது செல்போன் இயங்காமல் இருப்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி அரசு அல்லது தனியார் செல்போன் டவர் அமைக்க உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் ஒக்கூர் கிராமத்தை சுற்றி ஏறத்தாழ 20 கிராமங்கள் தன்னுடைய சொந்த விஷயத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு வெளிநாடுகளிலிருந்து வரும் வசிக்கும் குடும்பஸ்தர்கள் பேசுகிற பேச்சை கூட வீதியிலே வந்து நின்று மிக சத்தமாக போட்டு பேசக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக இந்த டவர் இல்லாததுனால எத்தனை டவர்கள் இருந்தாலும் இந்த ஒக்கூர் கிராமத்தில் சுற்றியுள்ள கிராமங்களை கிடைப்பதில்லை. அதை போலவே பள்ளி மாணவ மாணவிகளும் தன்னுடைய பாட புஸ்தகங்களிலிருந்து வரக்கூடிய பதிவிறக்கங்களை பார்த்து படிப்பதற்கும் மிகவும் சிரமப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் முன்னமே கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த போராட்டத்தில் அமைத்து தருவதாக கூறின அரசு நிறுவனமும் சரி, தனியார் நிறுவனமும் சரி, இதுவரையிலும் அமைத்து கொடுக்கவில்லை. எனவே போர்க்கால அடிப்படையில் உடனே இந்த சுற்றுவட்டார கிராமங்களுக்கு உதவும்படியாக ஏதாவது ஒரு டவரை அமைத்து தரும்படி உங்களை பணியோடு கேட்டுக்கொள்வோம். மாவட்டம் ஆவடால் தாலுகா ஒக்கூர் கிராமத்தில் கடந்த 7-8 வருடங்களாக சிக்னல் கிடைக்காமல், செல்போன் டவர் சிக்னல் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். இந்த ஒக்கூர் கிராமத்தை சுற்றி 20 கிராமங்கள் மேற்பட்டு சிக்னல் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாது பள்ளிக்கூட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களை பதிவேற்றம் செய்யவும் பதிவிறக்கம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிவிறக்கம் செய்யவோ பதிவேற்றம் செய்யவோ ஆவடர்களை நாடி வரவேண்டியிருக்கிறது. அதனால் போர்க்கால அடிப்படையில் தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ ஒக்கூரில் ஒரு டவரை அமைத்து சிக்னல் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க, எல்லோரும் பொதுமக்கள் அவதிப்படாமல் இருக்க செய்து தருமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்கிறேன். அப்படி போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும், அது போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கிறோம். அப்படி நடத்தலைன்னா பல்வேறு போராட்டங்களை பொதுமக்களை திரட்டி போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன்.